மக்களே, எல்லாரும் இந்த பெரிய வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன் நினைக்கிறேன். பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த கிரீன் ஸ்கிரீன் எல்லாம் இருக்கு. கிரீன் ஸ்கிரீன் எல்லாம் வாங்கிட்டு யாரா பேக்ரவுண்ட் மாத்தாம இருக்கு, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க. பாத்தீங்களா, அப்படியே காத்துல அப்படியே ஆடுது. இது எல்லாம் எடிட் பண்ணோம்னா அப்படியே கோடு கூட வருது. ஃபேன் ஓடிட்டுனால அது ஒரு பிரச்சனை இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு மாத்திடுறேன். நூல் ஆஃப் சேலஞ்சு வீடியோ பாத்துருவோம். அந்த ரீல்ஸ் வீடியோ எப்படி பார்க்க போறோம்னா, அது வாயில அப்படியே தண்ணி ஃபில் பண்ண போறோம். ஃபில் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பார்ப்போம். தீபாவளிக்கு பொங்கல் சாப்பிடலாம், ஆனால் பொங்கலுக்கு தீபாவளியை சாப்பிட முடியுமா? அது போலத்தான் வீடியோ என்பது வீடியோவாக இருக்கலாம். கண்டிப்பா சிரிப்பு அடக்கவும் இல்லை. கேட்டால மனுஷன் அதே மாதிரி பேசுறாரு. அடுத்த வீடியோ போயிருவோம். தண்ணி ஃபில் பண்ண வேண்டியதான். பெரிய புழுத்தியா இருப்பாரோ? நான் ஏற்கனவே இந்த காமெடி பார்த்துட்டேன். சிரிப்பு அதிகம் வரல, கட்டுப்படுத்திட்டேன். நம்ம ஃப்ரெண்டெல்லாம் முத முதல்ல பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நல்லா முரட்டுத்தனமாக இருப்பாங்க. போய் பேசினாலும் தெரியும் அவன் குழந்தைக்கு சமமான ஒரு பையன். அந்த குழந்தை மனசோட இருப்பாங்க, ஆனால் பார்க்கறது நல்லா முரட்டுத்தனமாக இருப்பாங்க. அடுத்த வீடியோ போயிடும். தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா போயிட்டு ஃபில் பண்ணணும். கடைசி வரைக்கும் போவே மாட்டாங்க. இங்கேதான் இருப்பாங்க. அடுத்த வீடியோ போயிடும். ஒரு இடம் இந்த இடம் நாஸ்தியாக போகுது, அது மட்டும் தெரியுது. எங்க பார்த்தாலும் வானவில்லு, எந்த சைடு போனாலும் வானவில்லு. காலகாலத்துல கல்யாணம் ஆச்சுன்னா அவன் வானவிலா மாற போறான். அவன் வானவிலாக மாறவில்லை, இந்த சமூகம் தான் அவனை வானவிலாக மாற்றுகிறது. வானவிலா வானவில்லு. இந்த வீடியோ கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன் சிரிப்பு அடக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம், சிரிப்பு அடக்க முடியுதான்னு. தம்பி அஞ்சல மூணு போச்சுனா இவ்வளவு வரை அழைச்சு சொல்லுங்க பாப்போம். டீச்சர் டீச்சர் எங்க அஜெண்டா ஆயி வருது டீச்சர். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஓ அப்படியா, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. கவலையே இல்லை எனக்கு. இதுக்கு கவலை, எனக்கு கவலை கிடையாது. கவலை இல்லை, கவலை இல்லை, கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை, கவலை இல்லை, கவலை இல்லை, எனக்கு இதுக்கு கவலை, கவலையே இல்லை. கவலை ஒண்ணு படிச்சிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கவலை கிடையாது, எனக்கு கவலை கிடையாது, கவலையே இல்லை. கவலையே இல்லை அவனுக்கு, கவலையே இல்லை அவனுக்கு. ஆய் வந்துச்சுன்னா ஆய் போய் விடுங்கயா. வென்னையா மீன் சீரியஸ் சுச்சுவேஷன். மை ஃப்ரெண்ட் கண்டினியூஸ்லி சென்டிங் ரீல்ஸ். இந்த வீடியோ பார்த்துருவோம். நீங்க செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் இந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ பார்த்து சந்தோஷப்பட்டு, சரி அவனும் சந்தோஷப்படுவானேன்னு அந்த வீடியோலாம் அனுப்பிச்சு விடுவோம். ரியாக்டே பண்ண மாட்டாங்க, சிரிப்பு எமோஜி போட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே சீன் மட்டும் பாட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஒருவேளை வானம் இல்லாத மாறிட்டாலும் கூட ஒரு டவுட் வரும், என்னென்ன சேட்டை பண்ணித்தறீங்க பண்ணுங்க. மை ஃப்ரெண்ட் ஃபியூச்சர் வைஃபா, இது என்ன வீடியோ? கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு வைஃப் வரணும். நான் அமிச்ச இந்த மீம்ஸ்க்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாததுக்கு தண்டனை இதுதான். அடுத்த வீடியோ போயிடுவோம். இது வந்து ஒரு ஆக்டிங் வீடியோ. தெரியாது
ஓ ஹலோ, சிரிக்கிறியா? என்ன ஒரு ஆக்டிங்கு. அடுத்த வீடியோ ரெடியா இருக்கு மக்களே, அடுத்த வீடியோ ரெடியா இருக்கு, அடுத்த வீடியோ போயிருவோம். முயற்சி பண்ணி பார்ப்போம். பஸ்லையும் பொது பாத்ரூம்லையும் ஒன்னு நம்பர் எழுதி போற உங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன்டா, உங்களுக்கு எல்லாம் அறிவுமையிலே கிடையாதாடா. எல்லா நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவதாடா, கரெக்டா நம்பர் எழுதி போற பரதேசி பிள்ளையா, அதுல கூட என்னடா இப்படி. இதை பார்த்து எனக்கு சிரிப்புலாம் வரல. எவனாவது ஒருத்தன் பிடிக்கலனா அவன் நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி எழுதுறது, கடைசியில் என்ன பண்ணுவான், அந்த சிம்மை தூக்கி போட்டு தான் போவான், அதான் சுவிச் ஆஃப் பண்ணுவது. இந்த வீடியோவில் ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க, என்ன ட்விஸ்ட்டு என்னன்னு தெரியல. ப்ரோ லாஸ்டாக என்ன ப்ரோ படம் பார்த்து? லாஸ்டாக நேற்று ஒரு பிட்டு படம் பார்த்தேன் ப்ரோ. நான் அந்த மாதிரி படம்லாம் கேட்கல ப்ரோ. தமிழ் படம் ஏதாவது லாஸ்டாக நாட் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி படம்லாம் பார்க்கறேன். ஒன்லி இந்த மாதிரி தான், இந்த மாதிரி பிட்டு படம் மட்டும் தான் பார்ப்பேன். நல்ல ரிப்போர்ட்டர், நல்ல இன்டர்வியூ. உண்மையை சொல்கிறான். ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, மச்சான் நான் பார்க்கவே மாட்டேன், மச்சான் நான் பார்க்கவே மாட்டேன்டா, அதெல்லாம் பார்க்கறதே இல்லை அப்படின்னு வாங்க. கூடி சீக்கிரம் டாக்டர் போய் பாரு, நீ வேற என்னமோவோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்க. எனவே மக்களே, அளவுக்கு அதிகமாக பார்க்கறது என் தப்பு, எனக்காவது ஒரு நாள் பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. பாருங்க, சந்தோஷமா இருங்கயா, வாழ்றது ஒரு வாழ்க்கை பாரு, நல்லா சந்தோஷமா பாரு. என்னைக்காவது ஒரு நாள் பாரு. காலேஜில் ஒருத்தர் இருக்கா, அந்த லேப்டாப் ஃபுல்லாக அதான் ஏற்றி வச்சிருக்கேன். நானும் கொஞ்சம் ஏற்றிட்டுலாம் போனேன், ரெண்டு மூணு தான் பார்க்கறது, லிமிட்டு தான். அவன் என்னடான்னா, ஒரு 150-200 கிட்ட ஏற்றி வச்சிருக்கான், என்ன தான் பண்ணுவான்னு தெரியல. அதை பார்த்து முடியாது, எத்தனை நாள் ஆகும், எத்தனை யுகம் ஆகும், எவனுமே சொல்ல முடியாது. பாவம்யா அந்த வாத்தியார், உட்காந்து பாடம் எடுத்துட்டு பாரு. இவங்க என்னன்னா, இங்க நித்தி படம் பார்த்துட்டு பாங்க, பாரு நல்லா பாரு. அட டிவோஷனல் அக்கா, டேட் நோட்டீஸ் தட் ஐ ஆம் ஆல்வேஸ் லிசனிங் டிவோஷனல் சாங்ஸ். பல அக்கா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஜிம் அக்கான்றாங்க, டெய்லர் அக்கான்றாங்க, கோடிங் அக்கான்றாங்க, அந்த மாதிரி இவங்க ஒரு டிவோஷனல் அக்கா. நேற்று தான் பார்த்தேன், ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தேன், டிவோஷனல் சாங்ஸுக்கு அப்படியே வீடியோ போடுறாங்க, நல்லா இருக்கு, தெய்வீகமாக நல்லா இருக்கு. வாழ்க்கையை பாரு ப்ரோ, அக்கா பண்ணி போயெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையை முதல்ல பார்ப்போம், அதுவே இங்கே நாரிட்டு கிடக்கு. பணம் சம்பாதிக்கிற வழியை பார்ப்போம். ஒரு ரெண்டு மூணு பணம் சம்பாதிக்கிற ரெண்டு மூணு வழியை பார்த்துட்டோம்னா நம்ம லைஃபுக்கு நாம தான் ராஜா. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பார்க்கறதுலாம் டைம் வேஸ்ட் தான். இந்த ஜிம் அக்கா கதை வீடியோ எதுவும் போட்டிருக்காங்களா? பார்த்தேன், சும்மா ரீல்ஸ் போகிறதுக்காக வீடியோ இருக்கான்னு பார்த்தேன். அடுத்த வீடியோ போயிடும். இது என்ன வீடியோன்னு தெரியல, டவுன்லோட் பண்ணி வச்சேன். ஓ எடிட்டரு, உனக்குதான் அவார்டு. என்ன மாதிரி ஒரு எடிட்டிங், என்ன மாதிரி ஒரு கற்பனை, அருமையாக எடிட் பண்ணிருக்காங்க மனுஷன். இந்த மாதிரி மீம் கிரியேட்டர்ஸோட கிரியேட்டிவிட்டிலாம் அப்படியே பாராட்டணும், அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. சரிங்க, இதோட வீடியோ முடிச்சுப்போம். எத்தனை பேருக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியல, பிடிச்சவங்க மட்டும் வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் அப்படி சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி வேறு என்ன ஐடியாவில் நம்ம பண்ணலாம், வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்த வீடியோவில் ஜமாயிச்சிருவோம். டாட்டா, பாய் பாய், சி யூ. எப்பயுமே சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருக்கிறது தான் இந்த லைஃபு. ஓகேங்க, பாய்.